தனக்கென ஒரு தனி நகைச்சுவை பாதையை வகுத்து கொண்டு ஒரே நேரத்தில் சினிமாவிலும் நாடகத்திலும் பல ஆண்டுகளாக வெற்றி கொடி நாட்டி வந்தவர் திரு எஸ் வி சேகர். நாடகத்துறையில் தற்போதைய சூப்பர் ஸ்டார் என்று கூட இவரை சொல்லலாம். சென்னையில் உள்ள எஸ் வி சேகர் அவர்களின் வீடு இதுதான். வீட்டின் வெளியேயும் உள்ளேயும் தான் வாங்கி குவித்த ஏராளமான விருதுகளையும் பட்டங்களையும் பார்வைக்காக வைத்திருக்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடன் தான் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் ஆங்காங்கே வைத்திருக்கிறார். சிறந்த நடிகர், இயக்குனர், எழுத்தாளர், நகைச்சுவை பேச்சாளர், ஆன்மீகவாதி, ஜோதிடம் அறிந்தவர், அரசியல்வாதி என பல துறைகளில் கால்பதிப்பதோடு அங்கே வெற்றிகளையும் பெறுகிறார். வீட்டில் ஆங்காங்கே சுவாமி படங்களை வைத்து மந்திரங்களை ஒழிக்கச் செய்து வீட்டு வளாகத்தை மங்களகரமாக வைத்திருக்கிறார். இந்த படத்தில் இருப்பவர் சுகபிரம்ம மகரிஷி. எஸ் வி சேகர் இவரது தீவிர பக்தர். மகாபாரதத்தை எழுதிய வியாசரின் மகன்தான் இந்த சுகபிரம்ம மகரிஷி. இந்த மகரிஷி மார்க்கண்டேயருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவர். அட்டாச்மெண்ட் சரி நான் இப்போ அனுப்புறேன். ஆமாம் ஆமாம் போடலாம் போடலாம். அஸ்வினி ஆமாம் ஆமாம் வாட்ஸ்அப்பில் அம்சம் ஓகேயா? வாட்ஸ்அப் ஈஸியா? எல்லாருக்கும் வணக்கம். ஆர்கிவ்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் அண்ட் எஸ்விஎஸ் 50 டிவி இணைந்து வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கீங்களே தவிர அதில் பெருசாக ஆக்டிவாக இல்லையே, ஏன்னா? ஏன்னா என்னுடைய கட்சி என்னை பெருசாக பயன்படுத்திக்கலை. பயன்படுத்திக்காத போது எனக்கு என்ன கூப்பிடுங்க, என்ன கூப்பிடுங்க, என்ன என்ன எதுக்கு? கட்சியில் இருக்கிற தலைவருக்கு எவ்வளோ ஃபோட்டோ வருதோ அதே அளவுக்கு
நான் போய் ஒரு கடை திறந்தாலும் எனக்கு ஃபோட்டோ வரும், இல்லைனாலும் நான் போய் ட்ராமா போட்டாலும் ஃபோட்டோ வரும். அந்த மாதிரி நான் பிரபலமாகத்தான் இருக்கிறேன். நான் யாராவது ஒருத்தர் பக்கத்தில் போய் நின்றுக்கின்னு ஒட்டிக்கின்னு அவங்க நிழலில் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லாத காரணத்தினால நான் இன்றைக்கின்னு இல்லை, ஆரம்பத்துலேருந்தே அரசியலில் வந்தபோது ஒரு அரசியல் கட்சி என்னை பயன்படுத்தி கொண்டால் கட்சிக்கு நல்லது, பயன்படுத்திக்கலைன்னா எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை, நான் பாட்டுக்கு அப்படி உதறிட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு பாஜகவில் என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்கண்ணா? நான் பாஜகவில் உறுப்பினராக இருக்கிறேன். பாஜகவில் எத்தனையோ பேர் உறுப்பினராக இருக்காங்க, அது மாதிரி தான் நம்மளும் ஒரு உறுப்பினராக அவ்வளோதான். பாஜக உங்களை ஏன் பயன்படுத்தலாம்? அது அண்ணாமலையை கேளுங்க, என்ன ஏன் கேட்குறீங்க? என்ன யார் பயன்படுத்திக்கலையோ அவங்கள கேட்க வேண்டிய கேள்வியை என்ன கேட்டிங்கன்னா, அதனால் அதுக்கெல்லாம் நான் பதில் இல்லை. இது அரசியல் பேட்டியாக இருக்க வேண்டியது இல்லை. அரசியலுங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு என் அரசியலை வச்சு பொழப்பு நடத்துகிறவங்களுக்கு தான் அந்த அரசியல் அப்படியே வாழ்க்கை முழுக்க அரசியலாக இருக்கும். எனக்கு அது அவசியம். நான் அடிப்படையில் ஒரு கலைஞன், எல்லா ஜாதிக்காரர்களாலேயும் எல்லா கட்சிக்காரர்களாலையும் நேசிக்கப்பட்டவர்த்தேன். அப்படி இருக்கக்கூடியதில் கலைஞரை நான் எதிர்கட்சியாக இருந்தபோது கூட கலைஞரை முதலமைச்சராகும் போது வந்து வணக்கம் சொல்லுவேன், உடனே கையை பிடிச்சி இழுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. நான் சொன்னேன், இது ஒரு அடிப்படை மரியாதை. ஒரு முதலமைச்சருக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை, கருத்து வேறுபாடு இருக்கலாம், அது பிடிக்காது. அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது. அது அந்த மாதிரியான அரசியல்வாதி இல்லை நான். அதனால் நமக்கு என் வாழ்க்கைக்கு எனக்கு எது மனசாட்சிக்கு சரின்னு படுதோ அதை மட்டுமே செய்து வாழ்ந்தவனா ஆச்சு. எனக்கு இப்போ 71 வயசு ஆயிடுச்சு. இனிமே நான் போய் 34 வயசு 35 வயசு பசங்களோடலாம் சண்டை போட்டு நான் நின்றுக்குன்னு நானும் எனக்கு அது விக்கி எனக்கு ரொம்ப எந்த விதத்துலையும் அது என்னுடைய தகுதிக்கு ஏற்புடையதாகவே கிடையாது. அதுக்காக சொல்கிறேன். அதனால் ஸ்டாலின் ஒரு விஷயம் செய்கிறார முதலமைச்சராக நல்லா இருக்கா, நல்லதுன்னு சொல்ல போகிறோம். நல்லா இல்லையா, நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு 100 பேர் இருக்காங்க, அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அதையே நான் முன்னாடி போய் நின்றுட்டு சொல்லணும் எனக்கு அவசியம் இல்லை. இதுதான் என்னுடைய இன்றைய நிலைப்பாடு. நான் எல்லாருக்கும் நண்பர்களாக இருந்துட்டு போகிறேன். நான் ஏன் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் எத்தனையோ நஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு நான் எனக்கு எதுக்கு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நான் வந்து கட்சி கொடியை சட்டையில் வச்சுக்கிறதோட தேசிய கொடியை வச்சுக்கிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் இந்தியா இஸ் பெஸ்ட். இந்தியாவை போன்ற ஒரு சிறந்த நாடு உலகத்தில் கிடையாது. வேறு ஆட்சியில் வேறு காலகட்டத்தில் வெளிநாட்டில் எப்போ கப்பல் வரும், எப்போ பிளேன் வரும், எப்போ மருந்து வரும், நாம் எப்போ பிழைக்க முடியும்னு இந்தியா ஏங்கிட்டு இருந்த காலம் போய் இந்தியாவிலிருந்து எப்போ மருந்து வரும், எப்போ நாம் காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எத்தனையோ நாடுகள் நிலைக்கக்கூடிய கண்டிஷனில் நாம் இருக்கிறதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த மாதிரியான ஒரு நாட்டில் நம்ம ஒரு குடிமகனாக இருக்கிறதுனால மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.